Sukhi Bhava. So, good evening to all of you. Actually, I rushed back from Bangalore all the way. I just now was able to make it. Happy to meet you all today. In the meeting, Romba Mukhyamana or a meeting, or a periya kelvi ke nam badhil solla porom. படிக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல் தி சில்ட்ரன் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் ஹையஸ்ட் மார்க். பட் வை தே டோன்ட் ரீட் இட்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் த சில்ட்ரன் ஆர் ஸ்மால் கிட்ஸ் அப் டு தி மேபி த தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், தே டோன்ட் நோ, உலகம் தெரியாது அவங்களுக்கு எல்லாம். பட் நைன்த்து டென்த்துலாம் வரும்பொழுது ஏன் வந்து அவங்க படிக்கிறது இல்லை? ஸோ இதில் எதனா ஒரு காரணம் இருக்கும். ஐ பீன் டெல்லிங் ஆல் ஆஃப் யூ அவர் சில்ட்ரன் ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சி, ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஆர் டீலிங் வித் வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் சில்ட்ரன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பைத்தியம் சொல்லுவாங்க, லியூனட்டிக்ஸ் சொல்லுவாங்க. சாரி, இந்த வார்த்தையை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். லியூனட்டிக்ஸ் மீன்ஸ் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதுல மூளையில ஏதோ ஒரு ஹார்மோனல் டிஃபரன்சஸ் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சட்டை கிழிச்சுப்பாங்க, ஓடுவாங்க, ஏதோ பொறுக்கிட்டே இருப்பாங்க. சி, அவர் சில்ட்ரன் ஆர் நாட் லைக் தட். சி, தே ஆர் நாட் டூயிங் எனி திங் விச் தே ஆர் நாட் அவேர் ஆஃப். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. வி ஆர் டீலிங் வித் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், திங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன செய்யணும், எப்படி படிக்கணும்னு தெரியும், ஆனால் படிக்க மாட்டேன்றாங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் டுடே. ஐ எம் கோயிங் டு கிவ் எ பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் ஏன் இந்த குழந்தைகள் வந்து படிக்கிறது சீரியஸாக எடுத்துக்கலான்றதுக்காக. ஐ எம் ரெக்கார்டிங் திஸ், ஐ பி போஸ்டிங் திஸ் இன் ஃபேஸ்புக் ஆல்சோ. நம்ம மூணு விஷயத்தை இன்டகிரேட் பண்ணாதான் அந்த ஃபோக்கஸ் ப்ரையாரிட்டி வரும் குழந்தைகளுக்கு. ஒன்று பிரெயின். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பிரெயின்ன்றது எல்லாருக்குமே ஈக்குவல். உங்களுக்கு இருக்க பிரெயின் தான் எனக்கும், எனக்கு இருக்க பிரெயின் தான் பிரைம் மினிஸ்டருக்கும், உங்களுக்கு இருக்க பிரெயின் தான் எங்களுக்கு இருக்க பிரெயின் தான் எல்லாருக்குமே. ஆனால் மைண்டில் தான் வித்தியாசம் வருது. நான் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மைண்டில் ஒரு அஜெண்டா இருக்கு, இன்னைக்கு இதை நான் படிப்பேன், இதை நான் புதுசாக கற்றுப்பேன், இதை விட மாட்டேன், இந்த மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன் என்று அவங்களுக்கு அந்த மைண்டில் உண்டு. ஆனால் இதை ரெண்டுக்கும் இன்டகிரேட் பண்ணுறது என்னன்னா, நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருந்து பாருங்க, புத்தி. நான் பல வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன், இந்த பிரெயின் எல்லாருக்கும் இருக்கு, இந்த மைண்டும் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் இந்த புத்தி தான் எல்லாருக்குமே இல்லை. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்றோம், வி யூஸ் திஸ் டேர்ம், யூ ஹேவ் புத்தி, புத்தி இருக்காடா உனக்கு அப்படின்போம். புத்திக்கு ஈக்குவலன்ட் இன் இங்கிலீஷ் இஸ் இன்டெலக்ட். ஐ சே, ஆர் யூ நாட் இன்டெலிஜென்ட் எனஃப் அப்படின்னு கேட்போம். ஐ சே, கே நாட் கேன் யூ நாட் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப்னு கேட்போம். இந்த புத்தின்றது என்னன்னா, இது நல்லது, இது கெட்டது, இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது, ஐ கேன் ஈட் இட், ஐ கே நாட் ஈட் இட், ஐ கேன் ஸ்லீப் நவ், ஐ கே நாட் ஸ்லீப் நவ், ஐ கேன் வாட்ச் தி டெலிவிஷன் நவ், ஐ கே நாட் வாட்ச் தி டெலிவிஷன் நவ், இஃப் ஐ டூ திஸ் திஸ் இஸ் தி கான்சிக்வன்ஸ், இஃப் ஐ டோன்ட் டூ திஸ் திஸ் இஸ் தி கான்சிக்வன்ஸ். இதுதான் புத்தி. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உனக்கு புத்தி இருக்காடா, நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்கு, இப்போ போய் தூங்கிட்டு இருக்கியே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிரெயின் ஒன்று தான், மைண்டில் அந்த ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டி வரணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு புத்தி இருக்கணும். புத்தி, இது வந்து இப்போ நான் சொல்ற எபிசோட்லாம் வெறும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் பொருந்தும். எத்தனையோ பேர் இந்த கொரோனா பீரியட்ல வேலையை எழுதி கொடுத்துட்டாங்க. பாஸ் திட்டுறாருன்னு அன்னைக்கே வேலையை எழுதி கொடுத்துட்டு, கோபத்தில் எழுதி கொடுத்துட்டு, மறுநாள் ஐயோ எனக்கு வேலை போச்சேன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு ஒருத்தர் பலார்னு அரைஞ்சிட்டு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க, அடடா இப்படி ஆகி போச்சு. So, we need to educate our students, children, the purpose of education. அப்பதான் அந்த புத்தி இருந்தாதான் நான் என்ன செய்யணும் என்ற ஒரு ப்ரையாரிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சீயிங்ன்றது வேறு, அப்சர்விங்ன்றது வேறு. எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க,
My child is reading a lot. He gets up early morning and he studies up to 7 o'clock, 10 o'clock, 11 o'clock, 10 o'clock, throughout the night, but he is not registering anything here. Right? டே ட்ரீமிங் சொல்லுவாங்க, கிளாஸ்லயே உட்கார்ந்துருப்பான், எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், அவன் பார்க்கிறான். The teacher will notice he is seeing. The teacher may think that things are going inside his mind, but no, observing is different. Seeing என்றது brain function, please understand. Observing என்றது mind function. எப்போ அப்சர்வ் பண்ணுவான் அப்படின்னா இந்த புத்தி இருந்தா தான், please understand. So I am trying to put all to the parent in a very simple way, right? Appa kashtapattu panam sambadhichi fees kettirukkaru, especially in the maturity eppo varanona 9th la irundhu vandha porom. I don't want you to go and talk to our second standard children, third standard, no, that's a different thing altogether, which we are going to discuss little later, right? So seeing il irundhu observing, manasu anga vechi purinjikkaraare appadina adha observing. From hearing to listening, but now I'm talking something, I'm presenting something, you are seeing something on the screen, but are you observing? ஏ வித்தியாசமான கலர் காமிச்சிருக்கேன், சீங்க நான் ரெட்டு காமிச்சிருக்கேன், இதை நான் ப்ளூ காமிச்சிருக்கேன், இதை நான் பிளாக் காமிச்சிருக்கேன். Now observing, your mind is engaged. Seeing, your brain is engaged. From hearing to listening, hearing எத்தனையோ சத்தம் வருது. Even our dog is listening to something, but he is not listening. From reading to understanding and assimilating, or book padikiran reading but understanding kedaiyadhu, understand buddhi kanaka irundhadana ada enakku puriyiliye, so he will go and ask the teacher. So observing enbadhu gavanippadhu, koorndhu gavanippadhu minute. So I'm going to start a half-day workshop in Thiruvallur. I'll announce it. Half-day workshop. We'll start at 9 o'clock, end at 12:30. You bring your children. I will not charge you anything for this. So we will explain to the children, especially this workshop is for 9th, 10th, plus 1, plus 2. I'll announce the date also. My capacity here in this room is 15 students, not more than that. So observing, gavanipadhu, koorndhu gavanipadhu. So இது இருந்ததுனா மைண்ட் வாண்டரிங் டு ஃபோக்கஸிங் அட்டென்ஷன். மைண்ட் வாண்டரிங், இங்க உட்கார்ந்துருப்பான், இங்க உட்கார்ந்துட்டு சாயந்தரம் என்ன செய்யலாம், காலையில் இந்த பையன் எப்படி நான் திட்டானே, நாளை இந்த வீக்கெண்டு எங்க நம்ம போகலாம், போன வீக்கெண்ட் எங்க போகணும், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். சோ திஸ் ஸ்லைட், இன் திஸ் ஸ்லைட் வாட் ஐ அம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு ஆல் தி பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் there has to be a core transformation. மனசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு அந்த புத்தியை கொண்டு வரணும். இந்த புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, I wanted to make a note of it or I'll post it in the Facebook, then you can make a note of it. புத்தி எங்கே வருதுன்னா, முதல்ல பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வருது இந்த புத்தி. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படி பேசலாம், இப்படி பேசக்கூடாது, I can eat it, I cannot eat it. I can behave like this, I should not behave like this, right? I can get angry now, I cannot get angry now. I can be serious now, I can be casual now. Buddhi, first of all, parents get in. Please understand, it is a learned behavior. Appa amma kaalile elundhi seekra elundhangala kuzhandhigalukku kondu vara mudiyum. Neriya veedugal nee paathukalana learned behavior na solla or example solran. If the father is used to smoking, you know what the child will do? The child will take a pencil and starts aping the father's behavior. Book padikanonu ungalku kuzhandhigalukku book padikira habit kondu varanana romba simple technique solli kudukuren. Kaiyila oru book eduthukonga, padinga, kuzhandai varuvaaru, ey konja irra indha book na padichittu iruken, அம்மாட்ட போவோம், அம்மா ஒரு புக்கையில் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் இருறா நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த பையன் பார்க்கறான், ஓ ஓ அப்பா படிக்கிறான், அம்மா படிக்கிறான். ஸோ த சைல்டு ஆல்சோ வில் ஸ்டார்ட் டேக்கிங் அ புக் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங். டூ இட் ஃபார் அபவுட் ஒன் மந்த், யுவர் சைல்டு வில் பிக் அப் த ரீடிங் ஹேபிட். ஸோ வி நீட் டு ட்ரெயின் அவர் சில்ட்ரன். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் போடி நாயகத்திலேருந்து பேசுறேன், நான் திருப்பூர்லேருந்து பேசுறேன், பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, என்ன செய்யலாம்? ஐ யூஸ் டு டெல் தம், when you happen to come to Chennai, please come to my office,
ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யுவர் சைல்டு. சி, ஒரு ஒரு டாக்டர் நம்ம கேட்குறோம், தலைவலி வருதுன்னா மருந்து சொல்லாரு சொல்கிறாரு, அதை எழுதிக்கிறோம், அப்புறம் ஒன்றுமே பண்ணுறதில்லை, அப்போ தலைவலி போகாது. சம்டைம்ஸ் யூ நீட் அ பர்சனல் அட்டென்ஷன், யூ கேன் ஆல்சோ கோ டு சம் நியர்பை கவுன்சிலர்ஸ் ஆல்சோ. ஸோ இன் திஸ் லைட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், பிரெயின் வேறு மைண்டு வேறு, அந்த மைண்டில் படிக்கணுன்ற ப்ரையாரிட்டி வேணும், ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த பையனுக்கு புத்தி. ஸோ பேரண்ட்ஸ், தி செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புத்தியோ அப்படி தான் இவன் புத்தியும் இருக்கும். ஒரு 500 ரூபாய் கொடுத்து உங்கள் பையன்கிட்ட எதனா ட்ரெஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அவன் நேராக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் கேட்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐ யூ டு டெல் வெரி கிளியர்லி, நோ தி ஹூ ஆர் யுவர் சைல்ட்ஸ் ஃப்ரெண்ட். ஜாதி சொல்லலை, மதம் சொல்லலை, பணக்கார ஏழை சொல்லலை, வாட் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஓகே, தேர்ட், சொசைட்டி. சொசைட்டின்றது ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு, நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு, நம்ம பார்க்குற டெலிவிஷன் ஆரம்பிச்சு சொசைட்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தென் வாட் தே சீ அண்ட் வாட் தே ஹியர், திஸ் இஸ் புத்தி. இங்கே இருந்து தான் புத்தி, படிக்கணும் படிக்கக்கூடாது, விளையாடலாம் விளையாடக்கூடாது, ஆ பார்த்துக்கலாம், ரைட். இஃப் யுவர் சைல்ட் வாண்ட்ஸ் டு பிக் அப் ரீடிங் ஹேபிட், த சைல்டு ஷுட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆல்சோ ஹேவ் அ ரீடிங் ஹேபிட். I have a few more minutes. So what the parent should do, adha neenga na potirken padikano nu theriyudhu ana padika matenraanga na, parents have a responsibility. Please understand this equation. 9 10 or even 8 kuda neenga add pannalam. Yesterday evening I was with the family in Bangalore. The child is studying 4th standard in ICSE syllabus. நிறைய மார்க் வாங்குறான். சி, மெனி ஆஃப் தி பேரண்ட்ஸ் மே பி நோயிங் தட் வி ஹேவ் தி ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஆர் அ கவர்மெண்ட் சிலபஸ், தென் வி ஹேவ் தி சிபிஎஸ்இ சிலபஸ், தென் வி ஹேவ் தி ஐசிஎஸ்இ சிலபஸ், தென் வி ஹேவ் தி ஐபி சிலபஸ். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங். இந்த ஐசிஎஸ்இ இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் தென் சிபிஎஸ்இ. இந்த சைல்டு இஸ் கெட்டிங் அரவுண்ட் 80%, 4th ஸ்டாண்டர்ட் தான் சொல்கிறேன், 80%. ஐ வாஸ் டிஸ்கஸிங் இன் தட் ஃபேமிலி, ஐ ஆர் த மதர், நீ என்னம்மா பண்ற, இந்த பையன் இவ்வளவு நல்ல மார்க் வாங்குறானே அப்படின்னா, ஷி பாயிண்டட் ஹர் ஃபிங்கர் டு அவர் மதர்-இன்-லா. தி மதர்-இன்-லா வாஸ் எ ரிட்டையர்ட் டீச்சர், எ மேத்ஸ் டீச்சர், ஷி இஸ் அரவுண்ட் 76-77. தி மதர்-இன்-லா ஆர் தி கிராண்ட் மதர் ஆஃப் தி சைல்டு தினம் அந்த குழந்தையோட 2.5 மணிலிருந்து 3 மணி நேரம் வரையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. தென் ஐ வாஸ் கோயிங் இன் டு தி டீடைல்ஸ், எவ்வளவு நேரம், ஒரு 1/2 hour சொல்லிக் கொடுப்பேன், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்பேன், தென் 1/2 hour கொடுப்பேன். Then she says she has a schedule every day. ஒரு நாளைக்கு மேத்ஸ் கொஞ்ச நேரம், லாங்குவேஜ் கொஞ்ச நேரம், சயின்ஸ் கொஞ்ச நேரம், ரைட். தென் ஐ வாஸ் டாக்கிங் டு தி ஃபாதர் ஆஃப் த சைல்டு, அந்த ஃபாதர், இந்த குழந்தை இவ்வளோ படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒன்றுமே பண்ணலை, மை ஒய்ஃப் வில் டேக் கேர் ஆஃப் இட், மை மதர் வில் டேக் கேர் ஆஃப் தட், ரைட். தென் ஐ ஆஸ்க் தி மதர் ஆஃப் த சைல்டு, அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணுறது, நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், I take him to swimming classes. I take him to piano classes. இது ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன். எதுக்காக ஸ்விம்மிங்னா, ஹி லைக்ஸ் வாட்டர். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் இம் தட் எக்ஸசைஸ். மியூசிக், பிகாஸ் ஹி லவ்ஸ் மியூசிக். ஸோ ஒரு வாரத்தில் 7, அதாவது இந்த ஸ்விம்மிங்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு 7 கிளாஸ் தான். அந்த 7 கிளாஸ்க்கு தே பே சம் 5,000 or 6,000 பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் the grandmother is responsible for every day. It has so happens that the grandmother happened to be a teacher, right, and the mother takes care of the extracurricular activity. It is a teamwork. Appo oru kelvi ungalku la varum, appo veetla padichavungale illa appadina onnume mudiyada, kandipa mudiyum. Eppa mudiyumna, the mother, even if this mother is only plus 2, for example my mother was only 8th standard pass. We are 8 in the family. எங்க அம்மா அந்த 8th class படிச்சு வந்தாங்க கூட, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லிக் கொடுனா இன்னைக்கே அவங்க படிப்பாங்க, படிச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஹவு மச் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் வித் யுவர் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4th standard 2.5 hours to 3 hours ஸ்லோலி இட் ஷுட் பில்ட் டு அபவுட் 6 hours பை த சைல்டு கம்ஸ் டு தி 10th and plus 2. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கினால தான் முடியும்.
So the self-supervised student is made up of the family. And வீட்டில் என்ன உட்காந்து பேசுறீங்கன்றது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் வித் தெம் ஃபார் அபவுட் ஹாஃப் அன் அவர் எஸ்டர்டே ஈவினிங் அரௌண்ட் தி சேம் டைம். தி திங்ஸ் தே வர் டிஸ்கஸிங், அந்த அந்த குழந்தையுடைய அங்கிள் வாஸ் தேர், தேவர் ட்வின்ஸ், போத் ஆஃப் தெம் ஆர் நவ் இன் பிட்ஸ் பிலானி. அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டுருந்தேன், எப்படிடா நீ படித்த, என்னடா படித்த. தே கேவ் வெரி கிளியர்லி ஹவ் தே அப்ரோச், they started, they were scoring around 85 to 95 percentile and so they completed. So the sum and substance of today's message is parents kela da irukke, enna seiyanum parents, enna spend quality time with your children. And the quality time illena mudiyadhu, eppodhil irundhu varano, chinna vayasil irundhu, ipo sonna paருங்க 4th standard la irundhu pala kudumbangalle idu seiyavadhu kediyadhu. Indha solli mudigirtha munnadi, இந்த இந்த என்னுடைய செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸாக மனசு வச்சா, புத்தி இருந்தால் தான் அவங்க படிப்பாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா படிப்பது டிஃபிகல்ட்டு, டிசிப்ளின் இஸ் டிஃபிகல்ட்டு, படிக்காமல் தூங்கிறது ஈஸி, இன்டிசிப்ளின் இஸ் ஈஸி. அவங்களுக்கு அந்த மனசில் அந்த ஃபயரை நம்ம உருவாக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஒரு சின்ன கதையோடு நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய நாடு இருந்தது, அதில் மகாராஜா. அந்த மகாராஜாவுக்கு ஒரு சின்ன இளையராஜா, அவர் தான் பட்டத்துக்கு வரப்போறாரு, செல்லமாக வளர்க்குறாரு. ஒரு நாளைக்கு அந்த மகாராஜா தன்னுடைய பையனுடைய அறைக்கு போகிறாரு. பையன் ரொம்ப சேடாக இருக்கான். என்னப்பாச்சுன்னு கேட்குறா. ராத்திரி ஃபுல்லாக தூங்கலப்பா நான். வாட் ஹேப்பன்? ஓ, தெர் இஸ் அ மவுஸ் in the room and I was afraid of the mouse. The mouse is going around all around places. So the king was very worried. Then he called his minister. Enna pannit irukinga vele rajkumaranudaiya room la eli irukame unne mandri ayya engale sollala oru nimisham na namma aranmanaiyila oru poona valakrom adha kootittu varan adu udane andha mouse saatrom andha poonaiye kondu varanga andha poona தேடு தேடு தேடுது கண்டுபிடிக்குது. ஆனால் அந்த எலி அதுக்கு கையில் கிடைக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த மந்திரி சொல்கிறாரு, இல்லை இந்த பூனை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் உணர் பூனையை கொண்டு வரேன். உணர் பூனை வருது, அதாலேயும் முடிக்கல. அப்புறம் அந்த மந்திரி சொல்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, பக்கத்து நாட்டில் ஒரு பூனை இருக்கு, அந்த பூனையை கூப்பிட்டு வரேன். அந்த பூனை இன்னும் சாமர்த்தியமான பூனை. ஸோ அந்த பூனையை கூப்பிட்டு வருவாங்க. அந்த பூனையை துரத்து துரத்துன்னு துரத்துது, நோவே இந்த எலி ஆப்பிடவே இல்லை. கடைசியில் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பெரிய சமஸ்தானம் ஒன்று, பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காரு அபுதாபியில், அவங்க இதுலேருந்து ஒரு பூனையை கொண்டு வரேன்னு ஸ்பெஷலாக இம்போர்ட் பண்ண. அந்த பூனையினால ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் ஒரு சாதாரண சிப்பாய் சேவகன். அந்த மந்திரிட்டு போய் என்ன என்னங்க நடக்குது ராஜகுமாரி ரூம்ல, என்ன இது மாதிரி சொல்றாரு, ஐயா அந்த குழந்தைய நான் தோல்ல போட்டு வளர்த்தேன், அந்த குழந்தை தூங்கலைன்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்களேன்னா எங்க வீட்டுல ஒரு ஒரு பூனை வளர்க்குறேன், அதை நான் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு இருந்த எலிய. என்ன சொல்றீங்க, இந்த ராஜா வளர்க்குற பூனையிலேயே முடியல, பக்கத்து நாட்டிலேருந்து வர பூனையிலேயே முடியல, இல்ல ஐயா ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே கொண்டா போயிட்டு சின்ன பையில ஒரு நோஞ்சாம் பூனையை கூப்பிட்டு வர்றாரு. அந்த அந்த சேவகன் அந்த ரூம்ல விடுறாரு. அந்த பூனை ஒரே அமுக்கு அமைக்க அந்த எலியை சாப்பிட்டு முடிச்சு எடுத்துட்டு ஒடியே போட்டு சாப்பிட்றது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னங்க ஆச்சு, இது என்ன வித்தியாசமான பூனையா, அது பூனை தானா இல்லை வேற ஏதானா முருகன் நீங்க வளர்க்குறீங்களா? அதுக்கு அந்த சேவகன் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என் பூனைக்கு பசி, என் பூனைக்கு பசி, 10 நாளாக சாப்பிடலை, எங்கள் வீட்டில் ஒரு மாடு, அந்த மாடு கறக்குறதில்ல சரியா, அதனால் பசி, அதனால் அந்த எலியை சாப்பிட்டுடுச்சு. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அறிவு பசி வரணும் குழந்தைகளுக்கு, நான் படிக்கணும், நிறையா மார்க் வாங்கணும், அந்த பசி இருக்கணும். அந்த பசியை யாரால் கொண்டு வர முடியும்னா, கண்டிப்பாக பெற்றோர்களால் தான் முடியும். அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ், of course school management is also very very important. So the sum and substance of this episode is brain and mind is very good,
தி கண்டென்ட் ஆஃப் தி பிரேமை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், பட் தி கண்டென்ட் ஆஃப் தி மைண்டுக்கு புத்தி வேணும். அந்த புத்தியை சரியாக கொண்டு வந்தால் தான் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதுக்கு பேரண்ட்ஸ் பிளே எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். வித் திஸ் ஐ எம் ஸ்டாப்பிங் தி ஷேரிங் ஆஃப் திஸ் திங். நவ் தி ஃபோரம் இஸ் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். வி ஹாவ் அபவுட் 8 or 10 minutes. எனிபடி கேன் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் நவ். யா சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. இப்ப நான் பேசுறதுல உங்க மனசு இல்லாம அங்கெங்கயோ போகுது. நேத்து என்ன நடந்தது, முந்தெல்லாம் நடந்தது. தட் இஸ் கால்ட் மைண்ட் வாண்டரிங். லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இஸ் மைண்ட் வாண்டரிங். ஓகே சார், தேங்க் யூ சார். அதாவது உடம்பு இங்க இருக்கு ஆனா மனசு எங்கேயோ இருக்கு. தட் இஸ் மைண்ட் கரெக்ட். இப்ப குழந்தைங்க அந்த மாதிரி தான் சார் இருக்காங்க. ஆமா, அதுக்கு தான் பயிற்சி இருக்கணும். சி, எப்படி வந்து உடம்பு நம்ம ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோமோ, மைண்டே ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் வேணும் நமக்கு. கரெக்ட்ங்க சார். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட வேல்யூபிள் டைம் வந்து அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்குங்க சார் இப்ப. ஆமா, என்ன பலவிதமான இடர்பாடுகள் நமக்கே வந்தாச்சு. நமக்கு நாமளே நிறைய நேரம் இதுல நம்ம செல்போன்ல உட்கார்ந்துக்கிறோம் அதனால. ஓகே, சோ we have to sit along with the children. Yes சார், சரவணவேல் சார். சரவணவேல் சொல்லுங்க சார். இப்ப பசங்கள்கிட்ட இந்த மைண்ட் வாண்டரிங் இருக்கு இல்லையா? சோ இப்ப நானும் இப்ப நான் அவங்களுக்கு இந்த ரீடிங் ஹேபிட் வரணும்னு சொல்லி நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள்ட்ட வந்து அவங்க முன்னாடி நான் கொஞ்சம் படிப்பேன், நிறைய புக்ஸ் வாங்குவேன், அவங்களே வாங்க வைப்பேன், அவங்களும் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் புக்கு வாங்கி படிக்கணும்னு அவங்களுக்கு தோணுது, அதை செய்யறாங்க அவங்க. அதையும் மீறி இந்த டிவி அண்டு இந்த மொபைல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களால இந்த கான்சென்ட்ரேஷன் இது வந்து குறைஞ்சிருது. எகைன் வந்து அதை பார்க்கணுங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒழிய இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் எகைன் கம்மி ஆயிடுது. அதை எப்படி ஓவர் கம் பண்றது சார்? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ டிவி வாட்சிங் டைம், நான் வந்து நிறைய பேர் வீடுகளுக்கு போறேன். லாஸ்ட் 40 இயர்ஸ்ல ஆன் அன் ஆவரேஜ் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 40 இயர், முக்கியமாக ஒரு 30 வருஷமா எத்தனை பேரை பார்த்துருப்பேன். பல வீடுகளில் பார்த்தீங்களன்னா டிவி டைம் ஒரு டைம் உண்டுங்க. அந்த அந்த நேரத்தில் தான் டிவியை போடுவாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களே. தே என்டர் இன் அக்ரிமெண்ட் கைண்ட் ஆஃப் அ திங். நீ என்ன பார்க்க போற, இதுக்கு உனக்கு நான் தினம் டைம் கொடுக்குறேன். நான் என்ன பார்க்க போறேன், இதுக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் எ டிவி ஃப்ரீ டைம். செகண்ட் திங், நான் போன மீட்டிங்கில் சொன்ன மாதிரி, ஆர் ஐ ஹவ் போஸ்டட் எ வீடியோ எஸ்டர்டே. ஐ ஹவ் கிவன் அபவுட் 7 டிப்ஸ் ஹவு டு கம் அவுட் தி அடிக்ஷனுக்காக. ஒரு பர்டிகுலர் டைமில் வி ஷுட் நாட் வாட்ச் தி மொபைல் ஃபோன். யூ மேக் யூ திஸ் வேர்ட் டியர், DEAR, டியர், DEAR. ட்ராப் எவ்ரி திங் அண்ட் ரீடு. Drop everything and read. இப்போ நான் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த டியர் என்ற ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் வி ஸ்டார்டட் ரீசன்ட்லி, பட் மென் ஏர்லியர் ஸ்கூல் வி டிட் இட் இன் அ தரோவே. வீட்டில் ஒரு ஃபிக்ஸட் டைமில் எவ்ரிபடி ஷுட் ரீட் சம்திங். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, 10 மினிட்ஸ் எவ்ரிபடி ஷுட் ட்ராப் எவ்ரி திங் அண்ட் ரீட். தி சைல்ட் கேன் ரீட் அ புக், யூ கேன் ரீட் அ புக், யுவர் வைஃப் கேன் ரீட் அ புக், யுவர் ஃபாதர் மதர். So that is the reading time. Similarly, you should have a no speaking zone. இந்த நேரத்துல யாரும் பேசக்கூடாது. நான் எதனால இது மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த டிசிப்ளின் தான் தானாக வராதுங்க. இந்த டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும். நான் ஐ வாஸ் டாக்கிங் டு எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் எஸ்டர்டே டே பிஃபோர். இன்னைக்கு நம்மளால குழந்தைகளை வீட்டில் ஒழுங்காக டிசிப்ளினை வளர்க்க முடியாதா? பேசாமல் ஒரு உறைவிட பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்துருவோம், சேர்த்துருவோம்.
நல்ல போர்டிங் ஸ்கூல்லாம் போய் பாருங்க, அங்க சேர்த்துருங்க. 9th 10th பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர் ஆர் லாட் ஆஃப் செமி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். இப்போ பெரிய பெரிய சினிமாக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வீட்டில் டைம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. குளூனி கான்வென்ட்டு சொல்லுவாங்க, ஊட்டி, லவ்டேல், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. நான் கேட்பேன், அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் பார்க்க வேணாமா? பார்க்கணும் சார், வீட்டில் படிக்கிற அந்த என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்பாங்க. அதை நான் செய்யணும்னு சொல்லலை, ஆனால் வீட்டில் ரொம்ப டிசிப்ளினை நாம் தான் கொண்டு வரணும். டிவியை ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன, கொஞ்ச நாளைக்கு அழுவாங்க அவ்வளோதான். மொபைல் போனை பறிச்சு வச்சுடணும், கொஞ்ச நாள் அழுவாங்க அவ்வளவுதான். தென் தே வில் கெட் யூஸ் டு இட். ஏன்னா டிவியில இப்பதானே வந்துச்சு, மொபைல் போன் இப்பதானே, இத்தனை சேனல்ஸ் இப்பதானே வந்துச்சு. அவங்க வியாபாரத்தை அவங்க பண்றாங்க. அதே சமயத்தில் வி ஷுட் என்போர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் தட் இஸ் பாசிபிள். ஒரேடியா கொண்டு வர முடியாது, இன்னைக்கு நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. தட் இஸ் தி ஒன்லி வே இட் கேன் பீ டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அருண் சார், தேங்க்யூ. Okay, in the absence of any other question, I'm happy all of you joined today. இன்னி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் ஏற்றுறேன். இப்போ சரவணன் சார் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் தனி ஒரு எபிசோட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ், படிக்கிற ஹேபிட் எப்படி கொண்டு வரணும், அந்த ரீடிங் ஸோன் எப்படி கொண்டு வரணுன்றது தனி ஒரு எபிசோடை நான் போட்டு ஃபேஸ்புக்கில் ஏற்றுறேன், யூடியூப்பில் ஏற்றுறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதை நான் ஏற்றுறேன். ஆல் தி பெஸ்ட், சி யூ டுமாரோ, சேம் டைம், 8:30 to 9. ஆல் தி பெஸ்ட்.